வணக்கம் வந்து நம்ம என் வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக நம்ம இதை பேசுவதோ இல்லை சொல்லுவதோ இல்லை வந்து மனசால் எண்ணுவது கூட உண்டு என்ன சாமி என்னை கை விட்டுருச்சியா எனக்கு எனக்கு யார் இருக்கா சாமிக்கு எல்லாம் நம்மளை கண்ணு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறோம் உண்டு பணக்காரன் தான் என்னென்னமோ செய்கிறா அவனுக்கு மட்டும் சாமி இதை பண்ணுது நம்ம பண்ணுறதெல்லாம் சாமி இங்கே பார்க்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது உண்டு இல்லைங்களா இல்லை நம்ம படைக்கும் போதே நீ இப்படி தான் அப்படின்னு படைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது உண்டு இதெல்லாம் உண்மையா சாமி அப்படி வந்து நம் மனுஷன்னா நம்மளை மனுஷங்கிறதுக்கு ஈக்குவலாக பேசுகிறோம் இறைன்னு பார்க்கும்போது எல்லா உயிர்களும் இறைக்கு ஒன்று தான் அப்போ இறை அப்படிங்கிறது வந்து இறை படைத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படைத்த ஒருவன் படைத்த உயிர்களை கைவிட்டு விடுவானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திற்கு ஒரு கேள்விக்கு இன்றைக்கி உண்டான காணொலியில் ஒரு விடை பார்த்துருவோம் கூடவே சரி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் நான் நான் தான் அந்த தப்பு பண்ணினேனா அப்படிங்கிறது உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் உணர்ந்த பிறகு நல்ல நிலை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் பட்சத்தில் அதற்குண்டான விடையும் இன்றைக்கி பார்த்துருவோம் சரிங்களா இறை அப்படின்னு சொன்னால் அன்புன்னு அர்த்தம் இறைவன் அப்படின்னு சொன்னால் அன்பானவன் அன்பு போலவன் அப்படி இல்லை அன்பானவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அன்புங்கிறது ஒரு தனிப்பொருளும் இறைங்கிறது ஒரு தனிப்பொருளும் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அன்பானவன் அன்பு போல் உள்ளவன் அப்படிங்கிற எல்லாம் இல்லை அன்பும் இறையும் வேறு இல்லை அன்பு தான் இறை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந் அதை நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போது ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கே சோறு விட்றான் சரிங்களா இந்த சா அந்த குழந்தை வந்து அது சாப்பாட்டை சாப்பிட மாட்டேங்குது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவா கொஞ்சி கொஞ்சி பார்ப்பா பிறகு ஏதாவது எதாவது சாப்பிட்டேன்னா நான் உனக்கு அப்புறமேல அது தரேன் இது தரேன்னு ஒரு ஆசை வார்த்தை சொல்லுவான் அதுவும் கேட்கலையா மிரட்டி பார்ப்பா பிறகு போடு நாள் அப்பவும் கேட்காத அடங்கா ஒரு அடங்காப்பிள்ளரி குழந்தையாக இருந்ததுன்னு வச்சுக்குவோமே இல்லையா அந்த அம்மா என்ன பண்ணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரே குழப்பத்தில் இருக்கும் அப்போ கூட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஏங்க கொஞ்சம் தான் ஊட்டுங்களேன் உங்கள் பிள்ளையும் இப்படி தான் இருக்குது நீங்களும் இப்படி தான் இருக்கிறீங்கன்னா அவரை பிடிச்சி கடைஞ்சிக்கிறது சரி அவர் கையில் ஏதாவது கொடுத்து அப்படியே சாப்பிடுதா இல்லை ஏதாவது அந்த குழந்தைக்கு ஒரு அக்காவோ அண்ணனோ இருக்குதா அதை கொடுத்து சாப்பிட சொல்லு இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்களா சொந்தக்காரங்க அப்படியாட்டே தோறு வழியில் ஆக மொத்தம் தான் குழந்தை சாப்பிட்டா போதும் இதுதான் அந்த அம்மாவனுடைய மனதில் இருக்கும் இல்லையா இதே தான் சாமி மண்ணும் நானும் உளுந்து உளுந்து சிவனை கும்பிட்டேன் ஒன்றும் சிவபெருமான் கை விட்டுட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முருகனை கும்பிட்டா சரியாக இருக்குமோ முருகனை போய் கும்பிட்றது காரியம் நடந்துருச்சுன்னா சந்தோஷம் முருகனை கும்பிட்டதுனால தான் ஏன் எல்லாமே நடந்தது முருகனும் கையூட்டுட்டான் பெருமாள் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு போகிறது பெருமாளும் விட்டுட்டார் இந்த ஆம்பளைகளே எப்படித்தான் நான் பூரா நீ பொம்பளை சாமிக்கிட்ட தான் போக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு சாமிக்கிட்டேயே போக வேண்டியது இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்படியே ஒன்று 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 ஊட்டுறது ஒரு கட்டத்தில் மதமே மாறிடுறது இது மாதிரி நிறைய போகுது இறைங்கிறது ஒன்று தான் ஆனால் நாம் பார்க்கும் வண்ணம் இறை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த அம்மா மாதிரி தான் அந்த சாமி இந்த உருவத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து சொன்னது நல்லதை கேட்க மாட்டேங்குது சரி தான் உருவத்தை மாற்றியாவது கொடுத்தாது அதுக்கு நல்லது கொடுக்கணுமே தான் சாமி நினைக்கும் அப்போது அந்த எப்படி அந்த குழந்தை சாப்பிட்லனா அப்பாவிட்டு கொடுத்தாங்க தாத்தா பாட்டிட்டு கொடுத்தாங்க அண்ணன் தம்பி கொடு அப்படி உருவத்தை மாற்றி கொடுத்தா அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறா வரும் அந்த அம்மா அதுபோல் சரி இந்த உருவத்தில் தான் என்னை நீ இது பண்ணல இரு நான் வேறு உருவத்தில் வர்றேன் அப்படின்ட்டு வேறு உருவம் மாற்றி வரும் அப்போ அங்கே போகும்போது தான் நடந்த காலம் கனியக்கூடிய வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது இல்லை ஆனால் சாமி நம்ம என்ன சொல்லும் டே காலம் வரும்போது நடக்குண்டா பெஷாமிட்றா அப்படின்னு மண்டை தட்டி உட்கார வச்சுருமா இல்லை அது கொஞ்சே இருக்கும் ஏ இல்லைடா இருடா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க கூட இருக்கேன்ல கூட இருக்கேன்ல உன்னால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே நம்ம பேசுகிறோம் இல்லையா உன்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே இரு நான் உன்னை இதுக்கு மேலே கும்பிட்டா தானே நான் அந்த பக்கம் போகிறப்பார் அப்படின்ட்டு டேய் அதுவும் நான் அது அதாவது நமக்கு புரியுமா புரியாது உழுவல் தாண்டா வித்தியாசமாக இருக்குது நீ தாண்டா மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் தாண்டா எல்லாமே ஆனால் அது புரியாது நமக்கு அதுக்குன்னு ஒரு காலம் வரும் அது வரைக்கும் சரி பரவாயில்ல இந்த வீடு இருந்தால் என்ன இன்னொரு வீட்டுக்கு போனேன் அங்கேயும் நான் தான் இருக்கிறேன் சரிப்போ பரவாயில்ல அந்த உருவத்தை மாற்றி பார்த்தேன் நான் வந்து புரியுதுன்னு பார்ப்போம் அங்கே போவோம் அங்கே போகிற கேப்புக்குள்ளே காலம் கணிஞ்சிரும் அங்கே போனோன்னே இந்த உருவந்தான் தான் என்னை காப்பாற்றுச்சு இதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இவ்வளோ நாள் இந்த உருவத்தை கும்பிட்டுருந்துருக்கலாம் அப்போது அது மனசில் என்ன இருக்கப்பா இது ஏதோ ஒரு வகையில் கடை இருந்துட்டானே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அது நிம்மதியாக இருக்கும் பரவாயில்ல என் பிள்ளை நல்லபடியாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஒரு வா இந்த ஒவ்வொன்று இந்த உடல் விட்டு வெளியே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஆடாடாடாடு நீதான் எல்லா இடத்துல இருந்தியா நீ இவ்வளோ அன்பானவனா புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே ஐசி வரையமாயிப்போச்சே நீ மறுபடியும் உடல் எடுத்துக்கிட்டு வரணுமா அப்படின்னு நம்ம நொந்துக்குவோம் நம்மளேன்னு பாருங்கள் அப்போது இறைவன் எந்த இடத்துலையும் நம்மளை கைவிட்றது இல்லைன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மாணிக்க வாசகரை கட்டி வச்சு பாடி பிரித்து எடுத்துட்டாங்க எதுக்கு ஏன் குதிரை குதிரையெல்லாம் நிறைய பாய் புரிச்சு அப்படின்னு சொல்லி அவர் அப்போ அவர் குழப்ப மனசில் ஏகப்பட்ட குழப்பம் உன்னைத்தானே நம்புனேன் தானே கோயில் கட்டினேன் என் நிலைமை பார்த்தியா போட்டு என்னை போட்டு இந்த விளைவு விழுக்கிறானுங்க ஒருத்தன் கூட நீ என்னன்னு கூட கேட்க வரக்க மாட்டேங்கிறான் நான் உன் சரி நீ உனக்கு தான் பண்ண நீயும் மாட்டேங்கிறியே அப்படின்னு ஒரு குழப்பம் அப்போது ஒரு படை ஆட் வந்து மாணிக்க வாசகர்கிட்ட எல்லாம் கேட்க மாணிக்க வாசகர் அந்த படை வீரனுக்கு வந்து பதில் சொல்ல அந்த கேட்ட கேள்வியும் இவர் சொன்ன பதிலும் இவருக்கு உண்டான கேள்வி தான் அது அப்போ அந்த பதில்கள் தானாகவே அப்படி ஊற்று போல் அவர் மனசில் இருந்து வெளியே வந்திருக்கு அவருடைய எந்த விதமான சுய அறிவும் இல்லாமல் டக்குன்னு அவருக்கு பொரிதட்டின மாதிரி ஆகுது ஆனால் நீ கேட்ட கேள்வியில் எனக்கு இருந்த கேள்வியாச்சே எல்லாமே சாமி தான் அப்படிங்கிற ஒரு பதில் தான் அவர் வாயிலிருந்து வந்தது டக்குன்னு தெளிவு பிறந்துருச்சு இந்த உடல் அழியக்கூடியது இறை நித்தம் இது இது நடக்குதுன்னா இது நடக்கணுங்கிறது இறையனுடைய சித்தம் நடந்துட்டு போகுது என்னத்தை போய் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் வழி வேதனை இருக்குது தானே போகுது மனம் முழுக்க இறைவன் என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துருவார் நீ தான் எல்லாம் செஞ்ச எனக்கு நான் செஞ்சேன் நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிருவார் சாமி கீழே இறங்கி வந்து ஆற்று அந்த ஆற்ற பெருக்க வச்சு அங்கே போய் அதுக்கப்புறம் அந்த நடந்த இது உங்களுக்கு தெரியும் வந்திப்பாட்டி அது உங்களுக்கு தெரியும் அடுத்தது திருநாவுக்கரசு இருக்குது ஊர் பூரா சொன்னாங்க இது மாறாதீங்க என்னது சமணத்துக்கு போகாதீங்க சைவ குலத்தில் பிறந்தவர் சமணத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்ல சொன்ன வச்சு கேட்காம போனார் சாமி கொஞ்சி பார்த்துச்சு அது எது பார்த்துச்சு ஒன்றும் இல்லை போடும் சூளை நோய் வந்தொன்னே அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க அக்கா சொல் பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் அந்த திருவிளையாடல் நடந்தது தெரியும் சோலை நோய் குணமாகினது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்புறம் சுந்தரர் கண்ணை பறிச்சதும் அவர் தான் கண்ணை கொடுத்ததும் அவர் தான் கல்யாணத்தை நிறு நிறுத்தினது அவர் தான் ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான் இல்லையா திருஞான சம்பந்தர் பிறக்க வச்சார் மூணு வயசில் ஞானம் அடைய வச்சார் ஏழு வயசில் அவருக்கு எதுக்கு உபநயனம் பண்ணு வச்சார் பதினாறு வயசாக பதினேழு வயசுல திருமணமும் செஞ்சு வச்சார் அவர் ஊடி இருந்த எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே நிலையில் முக்தி பேரையும் கொடுத்துட்டார் அப்போது இறை எல்லா இடத்திலும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதை உணர்ந்து புரிந்து அதை அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனுநிலையில் நம்ம இருந்தால் போதும் இறை வாய்ப்பு கொடுக்குமா நான் திருந்தினா எனக்கு இறை வாய்ப்பு கொடுக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தான் அதுக்கெல்லாம் உதாரணம் இவர் எடுத்துக்குவோமே அருணகிரிநாதர் எடுத்துக்குவோமே அவருக்கு நல்ல புத்தியாக சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க பா நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் நல்ல படிப்பு படிச்சுருக்கிறேன் நீ பண்ணக்கூடிய காரியம் எது இல்லையா அப்படின்னாங்க கேட்கல அவர் வாட்டு பல பெண்கள் கூட சுற்றிட்டு தான் இருந்தார் சரி திருமணம் செய்து வைத்தவாது திருவாரான்னு பார்த்தா அப்பவும் திருந்தலை மனையால் என்ன வந்து அவர் கூட சேர்ந்துருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க கணவன் மனைவிக்கு உண்டான அந்த பரஸ்பரத்தோடு இருக்க மாட்டேன்னு அவர் அந்தமாக வந்து முருகன்ட்ட சபதம் பண்ணிடுச்சு சரி அது ஒரு திரு திருந்திருக்கு உண்டான வழி திருந்தலை அக்கா அக்கா வந்து தாய் போல் வளர்த்தவங்க அக்கா சொல்லியும் கேட்கலை ஊர் பழி சொல்லியது அது சொல்லியும் கேட்கல நல்ல நூல் படித்து நெறி சொல்லியது அதுவும் கேட்கல அப்போ சாமி என்ன ஒன்றும் இப்போது ஒரு ஒரு தடவையும் வாய்ப்பு கொடுத்தது இவங்க மூலமாக இவங்க மூலமாக இவங்க மூலமாக வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தது கேட்கல எப்படி அம்மா வந்து எல்லாத்துட்டையும் சோறு விட்ற யாருக்கிட்டேயும் சோறு திங்க மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறது பட்டினிக்கடை தானாக வயிறு குவா குவான்னு திருப்பி வரவே இல்லை நீயே பட்டினி கடை நோய் கொடுத்தார் நோய் கொடுத்தோன்னே ஒரு சின்ன சூழல் மாறுதல் ஏற்பட்டது மனம் வாடியது செய்த தவறை உணர்ந்த ஒரு சூழல் வந்தது கோயில் மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு போனார் குதிச்சவும் செஞ்சார் சாமியை காப்பாத்துச்சு வடிவாக வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லற சும்மாயிரு இந்த இடத்துலையும் கூட அருணிகிரிநாதர் என்ன சாமி என்ன பண்ணியிருக்கோம் சரி இந்த உடல் எடுத்து இந்த பிறப்பு எடுத்து வரும்பொழுது இத்தனை காட்டியும் உனக்கு வந்து அந்தளவுக்கு தான் பக்குவோன்னா ஒன்றும் செய்யறதுக்குல மறு மறுவாய்ப்பும் உண்டு இந்த உடல் நீத்து மேலே போனால் அந்த தலை சொன்னடா கேட்கலையாடா சாமி தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது போ இன்னொரு பிறப்பு எடுத்துகிட்டு போ இன்னொரு வாய்ப்பு நான் கூட தாண்டா இருக்கேன் கவலைப்படாதடா சொல்கிறது கேளுட்றா மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து கீழே போ ஆனால் அருணிகிரி தான் இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டார் சரிங்களா நேரம் இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டார் சொல்கிறார் சும்மா இருந்தார் சித்திராயிட்டார் பட்டினத்தாருக்கு பொன்னாசி பொருளாசி எல்லா உலக சம்பந்தத்தோடு தான் இருந்தார் ஒரே வார்த்தை தான் காதற்று ஊசியும் கா வாராது காணும் கடை வழிக்கை பிடிச்சிக்கிட்டார் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு வாட்டி கிளம்பிட்டாரா இல்லையா அப்போ இறைவாய்ப்பு கொடுக்கும் எல்லாருக்குமே எல்லா உயிர்களுக்கும் இறைவாய்ப்பை தந்தே தீரும் ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது தான் அது கொஞ்சி பார்க்கும் ஆசை காட்டி பார்க்கும் மிரட்டி பார்க்கும் ரெண்டு சாதி பார்க்கும் இதில் எது எந்த லேயரில் வேணாலும் நம்ம திருந்திடலாம் திருந்தலைன்னா சரி அடுத்த பிறப்பு கொடுக்குற அப்பவும் திருந்துருக்கு இப்படி பல பிறப்புகள் தான் இப்படி தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இறைக்கு கோபம் வருவதே கிடையாது ஏன் இறைவன் அன்பின் அன்பின்ஸ்வரூபமானவன் அவனுக்கு கோபம் வராது அவனுடைய கோபம் மீது வரலாம் அது அது அதை முடிச்சுட்டே என்ன அடுத்த ஒரு வாய்ப்பு உனக்கு சரியா இருக்கும் இப்போ தவறு செய்பவர்களுக்கு தண்டனையே கிடைக்கிறது இல்லைன்னா இது தண்டனை இல்லை இறைவன் தண்டிப்பவன் கிடையாது திருந்துவதர்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவன் இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டான்னு ஒரு கேட்டகரி இருக்கு இவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கேட்டகிரி இருக்கு இது ரெண்டையும் சேர்த்திடுவார் இவனால் இவனுக்கு துன்பம் ஏற்படும் இந்த துன்பத்தின் பலனாக இவன் வந்து திருந்திடுவான் இவன் வந்து துன்பம் செய்யாதே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அப்பவும் அவனுக்கு சொல்லும் திருந்திட்டான்னா இவனால் இவனுக்கு துன்பம் ஏற்படாது இது இவன் செய்த புண்ணியத்தினால் துன்பத்தை கண்டு விலகியிருப்பான் ஆனால் அப்படி எதுவும் மிக்ஸ் ஆகலை என்னது ஒருத்தன்னால் ஒருத்தனுக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ இந்த துன்பம் இப்படி செய்தோம் என்ன இவனுக்கு நாளைக்கு இன்னொரு பாடம் கிடைக்கும் இதற்கு ஏற்றார் போலேயும் இமான் இவன் அதுக்கப்புறம் திருந்துவான் இது ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் இருக்குது இது சரிங்களா ஒருத்த துன்பப்படக்கூடிய சூழல்லையும் அவனை காப்பாற்றுவதற்கு வரும் ஒருத்தன் துன்பம் செய்யக்கூடிய சூழல்லையும் செய்யாதேன்னு சொல்வதற்கும் வரும் ஆனால் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது ரெண்டில் எதை நம்ம தான் சூஸ் பண்ணிக்க போகிறோம் துன்பப்படுவதும் துன்பம் செய்வதும் துன்பம் செய்வதிலிருந்து தப்பிப்பதும் துன்பப்படுவதிலிருந்து தப்பிப்பதும் எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம எழுத்தும் போட்டு நல்லா இருந்தால் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறதும் துன்பப்படும் போது உன்னால் தான் துன்பப்பட்டேன்னு சொல்கிறது இது நம்மளுடைய அரியாமை தான் இறை எல்லா இடத்திலும் நல்ல வாய்ப்புகளை மட்டுமே நமக்கு ஏற்படுத்தி தரும் கூடவே துன்பமான வாய்ப்புகளும் அந்த இடத்துல உண்டு என்ன ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த உலகம் எதை தேர்ந்தெடுத்துக்கிறேங்கிறது உங்கள் இருக்குது அதுக்கு தான் உனக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்கேன் புலன் அறிவு ஐந்தும் புலன்களை இயக்கக்கூடிய அறிவான ஆறாவது மனம்னு சொல்லக்கூடிய ஆறு அறிவு கொடுத்துருக்கேன் அதை வச்சு தான் நீ திருந்திக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது என்கிட்ட கை காமிக்கணும்னு அவசியமே கிடையாது நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுடைய இதுதான் தான் நான் கஷ்டப்படுறேன்ல இப்போ அவன் மட்டும் இருக்கா அவன் மட்டும் நிம்மதியாக இருக்கான் அவனுக்கு கஷ்டப்பட்டோம் அது நம்மளுடைய அறியாமையினால் வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஒரு பக்குவமான மனோநிலை வரும் பொழுது ஏசிநாதர் என்ன சொன்னார் ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை காமி அப்படின்னார் அது என்னதுக்கும் அதுக்கு உண்டான விளக்கம் என்ன அந்த அளவுக்கு கருணையோடு இருக்கும் அவன் பாவம் அவனுக்கு அவ்வளோதான் புரியுது தெரியுது அவனும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு அடி அடிச்சிட்டான்னா இன்னொரு அடி அடித்தான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அடிச்சுருப்போ அப்போ அந்த மனசில் எந்த அளவுக்கு தாயுள்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்களா இல்லையா நம்ம நம்ம சாமியை திட்டுறோம் ஞானியர்களை திட்டுறோம் அவங்க என்ன திருப்பி நம்மளுக்கு ஏதாவது சாபமாக கொடுத்துட்டு போகிறாங்க இல்லை அப்படி புராணங்கள் வழியில் கொடுக்கப்பட்ட சாபங்களும் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம திருந்துறதுக்கு உண்டான வழியாக தான் இருக்கும் அந்த சாபம் நிவர்த்தி அடையும் போது நம்ம ஒரு உன்னதமான ஒரு நிலையில் இருப்போம் அந்த இடத்திலும் கூட தாயுள்ளத்தோடவே ஞானியர்கள் நடந்திருக்கிறாங்க தெய்வமும் அப்படியே நடந்திருக்கிறது அப்போ எல்லாமே ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதை பார்த்து உணர்வதற்குண்டான ஒரு அறிவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் போதும் அவசரமே பண்ண மாட்டோம் பொறுமையாக இருக்கும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் திருவருள் குருவருள் அது பேசாமல் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இன்னும் புரியல தெரியல அதனால நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் கோழப்படுறேன் சாமி இப்படிதான் கொஞ்சம் மனசு சஞ்சலப்படுறேன் கொஞ்சம் என்னை கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு அது உங்களை சரியான வழியில் வழி நடத்தி போகும் இந்த தெளிவும் இந்த ஒரு ஒரு பணியும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும் கடற்கட கட 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 நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது வந்துடும் இது இல்லாமல் பதட்டப்படும் போது தான் ஏ பதட்டப்படாத அமைதியாக பதட்டப்படாத அமைதியாக இருந்தாலுமே அதை ரிசீவ் பண்ணிக்கிற ரெண்டில் நம்ம இருக்க மாட்டோம் நம்மளுடைய உணர்வுகளுக்கு தான் அதிகமான இது எல்லாம் நம்ம ஆன் பதிவுகளில் ஏகப்பட்டது பார்த்துருக்கோம் இல்லையா இறை அப்படி தான் வேலை செய்யுது அது என்ன தான் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனோநிலையில் நம்ம இல்லாமல் போயிடுவோம் இந்த 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 அறிவு வந்து அதிகமாக வேலை செஞ்சோம் இந்த உலக பிடிப்பு அப்படிங்கிறத நம்மளுக்கு மேலட்டுரும் இறையனுடைய இந்த தூய்மையான அந்த ஒரு சக்தி நம்ம உணர முடியாத ஒரு தன்மைக்கு போயிடும் அதனால தான் என்ன சொல்கிறது பொறுமையார் டென்ஷன் ஆகாத எல்லாம் நன்மைக்கு தான் பொறுமையார் அமைதியார் காலம் கனியும் பொழுது எல்லாம் புரியும் அதுக்குள்ள அப்பரபரானாக ஆகாத அமைதியார் இதுதான் பெரியவங்க சொல்லித்தராது சரிங்களா ஸோ அதனால் சாமி வந்து ஏன் அவனை தண்டிக்குது ஏன் என்னை மட்டும் எண்ணெய் தண்டிக்குது ஏன் அவனை ஊற்றுது என்னை தண்டி இந்த குழப்பமே வேண்டாம் அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது அவன் தடுக்க வேண்டும் என்று நினைப்பதை ஒருவராலும் கொடு கொடு கொடுக்க முடியாது ஸோ இந்த ஒரு இதை இதை ஏற்றுக்கிட்டோன்னா போதும் இதை ஏற்றுக்க முடியாமல் நம்மளுடைய அகம்பாவம் தான் தடுக்கும் அதை கொஞ்சப்பா எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் வருது அகம்பாவம் கொஞ்சம் அப்படின்னாக்க இந்த நெல்லை அது என்னமோ நல்ல சுவைன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு வாய்ப்பு நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டோம்னா சரியாக போயிடும் அகம்பாவம் ஓரத்தில் தானாக போயிடும் நம்ம போய் பேசாமல் பதிக்கிட்டே சேர்ந்துருவோம் பசு பாசம் அப்படிங்கிறத நீங்கிரும் பதிவு ஒன்று மட்டுமே இருக்கும் ஸோ குழப்பம் நீங்கியிருக்கும் அதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கேன் பர்வேட்டு வரந்திருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ் செயலில் சந்திப்போம் போது வரையும் திறந்த நான் அவங்க இடத்துல நன்றி